பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனில் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை. ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய தணிக்கைக் குழுவின் அறிக்கை நாடு முழுவதும் மீண்டும் சர்ச்சை புயலை உருவாக்கியுள்ளது. 7 திட்டங்களில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக மத்திய கணக்கு தணிக்கைக் குழு சுட்டிக்காட்டியுள்ளது. மத்திய அரசின் பாரத் மாலா திட்டத்தில் ஏலம் விடுவதில் முறைகேடு நடந்திருப்பதாக மத்திய கணக்கு தணிக்கைக் குழு குறிப்பிட்டுள்ளது. துவாரகா விரைவு பாதை கட்டுமானத்தில் 1 கிலோமீட்டருக்கு திட்ட செலவான 18 கோடி ரூபாயிலிருந்து 250 கோடி ரூபாய் செலவழித்தது ஏன் என்பது கணக்கு தணிக்கைக் குழுவின் கேள்வியாக உள்ளது. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சுங்கச்சாவடிகளில் விதிமுறைகளை மீறி பயணிகளிடம் 132 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 7.5 லட்சம் பயனாளிகளின் விவரங்கள் ஒரே தொலைபேசி எண்ணில் இணைக்கப்பட்டுள்ளதை சிஏஜி அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. அயோத்தியா மேம்பாட்டுத் திட்டத்தில் ஒப்பந்ததாரர்களுக்கு தேவையற்ற சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் ஓய்வூதிய திட்டத்திற்கான பணம் மத்திய அரசின் விளம்பரங்களுக்காக செலவழிக்கப்பட்டதாக புகார் கூறப்பட்டுள்ளது. HAL விமான எஞ்சின் வடிவமைப்பில் தவறு செய்த வகையில் 154 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் மத்திய கணக்கு தணிக்கைக் குழு சுட்டிக்காட்டியுள்ளது. பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனில் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை.